மிகப்பெரிய ஒரு திறமை தான் சொன்னோம். ஏன்னா முதல்ல ஒப்பந்தம் பண்ணப்போ அந்த ஐடியால என்எஸ்மணி கதை முதலே வாங்கிட்டார். என்எஸ்மணி அந்த கதையை வாங்கிட்டு எஸ் முத்துராமனோட தான் அந்த கதை புத்தகத்தோட தான் பதினொன்னாவது சந்திக்கிறார். மகரிஷி அப்படின்ற ஒரு எழுதின நாவல் அது. அந்த நாவலை படிச்சு பார்க்கும்போது பதினொன்னாவதுக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அவரை தந்த மாற்றம் தான் அது அந்த படம். அதே மாதிரிதான் இதுக்கு அடுத்து பஞ்சாநாளத்துக்கு படமா இருக்கு. நடுவில் பதினாறு வயதுல இருக்கு. இது காயத்ரி படத்தை எடுத்துக்கிட்டாலும் காயத்ரி படத்துல ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் ரஜினிகாந்த்க்கு அந்த காலகட்டத்துக்கு ஒரு டிஃபரெண்டான கேரக்டர். அந்த காயத்ரி திரைப்படத்துல வந்து கதாநாயகன் ஜெய்சங்கர். ரஜினிகாந்த் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் தான். அந்த படத்தை பத்தி எனக்கு வந்து அந்த படத்தை சுஜாதா தான் அந்த படத்துக்கான ரைட்டர். அந்த ஆமா எழுத்தாளர் சுஜாதா தான் எழுதின கதை. அவருக்கே வந்து நம்பிக்கை இல்லாத கதை. இந்த கதை ஒரு சின்ன கதை எழுதும்போது நிறைய கான்ட்ரவர்சி இருந்து திரைப்படமா வருமா அப்படின்னு பஞ்சம் நான் அதை கேட்டுட்டார். இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிதான் அவரு படம் பண்ணாரு. படம் பண்ணே இந்த படத்தை பாக்குறதுக்கு சுஜாதாவை கூப்பிட்டு போறாரு. பாருங்க உங்க கதையை எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணி நான் பிரசன்ட் பண்ணிருக்கேன்ட்டு பார்க்க போனா யூஸ்வலா படத்துல என்ன ஆகும், வில்லனை கதாநாயகன் நடிக்கும் போது பிரமாதமா ஆற வாரம் விழுவும். அதானே சினிமா. ஆனா காயத்ரி திரைப்படத்துல வில்லன் கதாநாயகன் நடிக்கும் போது கை தட்டுறா, கதாநாயகன் வில்லன் நடிக்கும் போது. அப்பதான் பஞ்சநாடமும் சுஜாதா ரெண்டு பேரும் ஃபீல் பண்றாங்க, இனி வந்து ரஜினிகாந்த் வில்லன் இல்லை, இவர் வந்து ஜனங்க மத்திய. படத்துல என்ன ரோல் பண்ணாலும் மக்களுடைய மனசுல கதாநாயகனாக இடம் பிடிச்சார் அப்படின்றது வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா பதினாறு வயது இல்லை. பதினாறு வயது இல்லை படத்துல வந்து அவர் ஏற்றிருந்த ரொம்ப சின்ன பாத்திரம் தான். அந்த எனக்கு ரஜினி எப்படி தெரியும், ரஜினிகாந்த் வந்து ரஜினி வந்து நம்ம என்னுடைய முதல் அறிமுகம்னா அது வந்து அவர் பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்ச போது. அப்ப வந்து நான் ஜேர்னலிஸ்டா இருந்தேன். அந்த பிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து பிலிம் இன்ஸ்டியூட்டை பத்தி பேசுறதுக்காக எங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. அதை பத்தி அந்த பிலிம் இன்ஸ்டியூட் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர்ல எப்படி நடக்குதுன்னு அப்பதான் முதல் முதல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அங்க பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து அவரு பெரும்பாலும் குடியிருந்த இடம்னா நியூ உட்லண்ட்ஸ் ஹோட்டல் தான். அது சாரி டிரைவிங் உட்லண்ட்ஸ், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த டிரைவிங் உட்லண்ட்ஸ் தான் எங்களுக்கும் அப்ப வந்து குடியிருக்கிற இடம்னா நானு பேசும்போட ரமணி எல்லாம் அப்ப காலையில வந்து 10 மணிக்கு அங்க வந்துட்டோம்னா அங்க உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்க தயிரோட ரொம்ப ஃபேமஸ், தயிரோடைய சாப்பிட்டுட்டு அப்புறம் 12 மணிக்கு ஸ்டூடியோ கிளம்புவோம். ஒரு சுற்று சுற்றிட்டு திருப்பி 4 மணிக்கு அங்க வந்துட்டு அங்க ஒரு காஃபி குடிச்சுட்டு திருப்பி பிரிவோம். அப்ப வந்து பெரும்பாலும் ரஜினி அங்க இருப்பார். இந்த காலகட்டத்துல வந்து அந்த ராயப்பட்டர் தான் குடியிருந்தார். அந்த மியூசிக் அகாடமி பக்கத்துல அங்க இருந்தாரு. புதுப்பேட் கார்டன் ஸ்ட்ரீட் 16 புதுப்பேட்டை அங்க வந்து 16 படத்தை நடிக்கும் போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 2500 ரூபாய் சம்பளம் படத்து அவருக்கு. அப்ப ரஜினி எப்படின்னா ஷூட்டிங் டேஸ் எப்படி, காலையில சென்னை, நைட்டு ஹைதராபாடு, மறுநாள் காத்தால காண பெங்களூரு, இப்படி பறந்து பறந்து நடிச்சிட்டு இருந்தார் சின்ன சின்ன வேஷங்கள். ஆனா பார்த்தா ஃப்ரீக்வெண்டா ஃபிளை பண்ணிட்டே இருப்பார். அப்படி இருந்த ஒரு நட்சத்திரமா தான் இருந்தாரு. அப்ப நாங்க வந்து முதல்ல ஒரு 3-4 நாள் நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஷெட்யூல் அவர் கூப்பிடறதுக்காக நானு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாம் போயிருந்தோம் வீட்டுக்கு. அப்ப என்ன சார் 2000 ரூபாய் கொடுத்தாரு, கூடுதல ஒரு 500 ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டார். அதாவது எப்படி இருக்கு சார் இது வந்து எதுக்காக பதிவு செய்யணும்னு விரும்புறாங்கன்னா காலம் எப்படி மாறிக்கிட்டே இருக்குன்னு. 2500 ரூபாய் சம்பளத்தை இன்னொரு 500 ரூபாய் கொடுக்கணும்னு ஆர்ஸ் காட்ட ஒரு நடிகர் இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கில் அவர்கிட்ட வந்து
கொட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க, அவர் வந்து அந்த வாக்குறுதி எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு சினிமா, எப்படிப்பட்ட அதிசயத்தெல்லாம் நிகழ்த்து காட்டுறது அப்படின்றதுக்கு வந்து ரஜினிகாந்தை விட உதாரணமே தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த படத்துல ஒரு சின்ன பாத்திரம்னாலும் அந்த படத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கிங்கா டிஃபரெண்டாகவும் மனசுல பதிகிற மாதிரியும் அந்த படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறம்னு பாத்தீங்கன்னா அவருடைய கரியர்ல நான் பண்ண படங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மறக்க முடியாத படம் அடுத்து வந்து அடுத்த படம் என்னென்ன லிஸ்ட்ல இருக்கு இதுல? பிரியா பதினாறு ஆடு புலி ஆட்டம். ஆடு புலி ஆட்டம் இதே மாதிரிதான் ஏறக்குறைய. அதாவது இந்த காயத்ரி படத்தை நான் சொல்றேனே அது ஏறக்குறைய நடந்ததுதான் ஆடு புலி ஆட்டத்திலையும். ஆடு புலி ஆட்டத்துல தான் மகேந்திரன் வந்து அவருக்கு அறிமுகமாக, அதாவது ரஜினிகாந்தனுடைய கரியர்ல மிக முக்கியமான இடம் வந்து இயக்குனர் மகேந்திரனுக்கு உண்டு. ஏன்னா கேவால சந்திரே கேட்ட போது உங்களுக்கு பிடிச்ச படம் போது முள்ளு மலரும்னு சொன்னவர் தான் ரஜினிகாந்த். பிடிச்ச டைரக்டர் தமிழ்ல என்ன தவிர மகேந்திரன் சார். மகேந்திரன் வெரி குட். அப்ப என்ன பாவி என் படம் ஒண்ணு கூட இல்லையா அப்படின்ட்டு ரஜினிகாந்த பார்த்து கேவால கேட்டது வந்து இன்னி வரைக்கும் தமிழ்நாடாரையும் இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை அந்த அளவுக்கு அவருடைய மனசுல வந்து மிகவும் நெருக்கமாக இருந்த டைரக்டர்னா மகேந்திரன். அவர் வந்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தான் சந்திக்கிறாரு. ரெண்டு பேரும் வந்து அங்கதான் பரிச்சயம் மாறாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இதே அனுபவம் ஏற்பட்டது. எப்படி காயத்ரி படத்துல வந்து ஜெய்சங்கர் ரஜினிகாந்துக்கு சேஞ்சஸ் இருந்ததோ அதே மாதிரி கமல்ஹாசன் வந்து அப்போ ஒரு பாப்புலர் ஹீரோ. அந்த படத்திலையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் பாசிட்டிவ் ரோல், இவர் நெகட்டிவ் ரோல் தான். நெகட்டிவ் ரோலா இருந்த போதும் அந்த உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மவுண்ட் ரோட்ல அந்த பில்டிங் மாடியில நடந்த ஒரு ஃபைட் இருக்கு. அது ரஜினிகாந்துக்கு கிடைச்ச கிளாப்ஸ் இருக்க, அது வந்து அப்படி ஒரு கிளாப்ஸ். இது என்ன ஜனங்க சொன்னா ஜனங்க, அதாவது நம்முடைய சினிமால இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் மாதிரியே நம்ம ஜனங்க கூட வந்து அவங்களை பாராட்ட வேண்டியதுதான். திரை ரசிகர்கள் கூட அவங்களுக்கு கூட கரெக்டா தெரியுது யார் யாரு வந்து பொசிஷனுக்கு வருவாங்க. அந்த படத்தை பார்க்கும்போதே அவருக்கு அந்த அளவுக்கு கைத்தட்டி உற்சாகம் கொடுத்தினாங்கன்னா இப்ப காயத்ரி ஆகட்டும் ஆடு புலி ஆகட்டும் அவங்க எவ்வளவு தெளிவா அவர் வந்து ஜட்ஜ் பண்ணிருக்காங்க பாருங்க அந்த படத்துல. இல்ல இது ரெண்டுமே அந்த படத்துல நடந்தது. அந்த படத்தை தயாரிச்ச சாந்தி நாராயண் ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஒரு இன்ட்ரெஸ்டான படத்து மேல சினிமா மேல ஒரு காதல் கொண்ட ஒரு தயாரிப்பாளர். இயக்குனர் எஸ் வி முத்துராமன் கேட்கவே தேவையில்லை, ரொம்ப மிகச்சிறப்பாக அதாவது கமர்ஷியல் படங்களையும் நல்லா பண்ணுவாரு. இங்கே கட்ட குரல் ஆறுல இருந்தது மாதிரி கதையம்சம் பொருந்திய உணர்ச்சியமான படங்களையும் நல்லா பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர். இந்த படத்துல அவரும் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாரு. எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த படத்துக்கு கொடுத்தார். அப்புறம் நீங்க சொன்ன அந்த பரிணாமம் மாறுது, மாறின முதல் படம் பைரவி. அந்த படத்துக்கு வந்து நான் பணியாற்றியது வந்து முக்கியமான காரணம் என்ன, எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் எம் பாஸ்கர். நாங்க வந்து தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு டைரக்டரா இருந்தவர். அவர் வந்து ஸ்ரீதர் சார் அசிஸ்டண்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பஞ்சவதனால வந்து பல படங்கள் எழுத ஆரம்பிச்ச உடனே ஒரு பக்கம் விட்டல் டைரக்ட் பண்ணாரு, ஒரு பக்கம் சித்திரமால் கிருஷ்ணமூர்த்தி டைரக்ட் பண்ணாரு. எல்லா படங்கள்லயும் வந்து பாஸ்கர் வந்து அப்ப உடன் இருப்பார். இவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கோ டைரக்டர் மாதிரி இருப்பாரு. அப்படி வந்து அவரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கலைஞானம் பனசிமணி இவங்கெல்லாம் மிக நீண்ட கால நண்பர்கள் எனக்கு. கலைஞானத்துடைய அசோசியேட்டா இருந்தவர் தான் பனசிமணி. அவரும் நல்ல திரைக்கதாசிரியர், மிக சிறந்த வசனகர்த்தா. இப்ப நம்ம கிட்ட இல்ல அவரு. அவங்கெல்லாம் அப்பல இருந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்களா இருந்ததுதான் பைரவி படத்துல வந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த பைரவி திரைப்படம் தான் இன்னி வரைக்கும் வந்து ரஜினிகாந்தை வந்து முதன் முதலாக கதாநாயகனாக்கிய படம் மட்டும் இல்லை, ரஜினிகாந்த் அப்படியே ஜாயிண்ட் சைஸ் கொண்டு போன படம், ஸ்டாராக இருந்த ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் ஆக்கிய படமும் அந்த படம் தான். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல நமக்கு வந்து இது வந்து எப்படி ரஜினிகாந்தனுடைய பயணம் வந்து வெவ்வேறு திருப்பங்களை விட்டு இருக்கோ அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில கூட இது ஒரு திருப்பமா நினைக்கிறேன். ரஜினிகாந்த் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெறுகின்ற படத்திலையும் அவர் கதாநாயகனாக ஒரு உயரம் பெறுகின்ற படத்திலையும் கூட நாம பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குல்ல. அதாவது ஒரு திரைப்பட நடிகருடைய திரை வாழ்க்கையில என்னென்ன மாறுதல்களே ஒரு படம் தருதோ அந்த படங்கள்ல முக்கியமான மாறுதல் ஏற்படுகின்ற கட்டத்தெல்லாம் நாமும் கூடவே பயணிச்சிருக்கோம் அப்படின்றது
இப்ப திரும்பி பார்க்கும்போது யாரோ சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது. அப்ப வந்து இப்படி பண்ற அதிசயம்லாம் தெரியாது, அந்த படம் இப்படிப்பட்ட மாற்றத்தெல்லாம் கொண்டு வர போதும் தெரியாது, இது ரஜினிகாந்த் இந்த உயரத்துக்கு கொண்டு போற படமா அமைய போதும்லாம் நமக்கு தெரியாது. இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கலைஞானத்துக்கு ஒரு பாராட்டுவா இன்னைக்கு நடக்குது. அதே மாதிரியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு, நானும் இருக்கேன், கலைஞானம் இருக்க அப்படின்றது வந்து நிஜமாவே ஒரு பெருமை மிகு சந்தர்ப்பமா நான் பாக்குறேன். அந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா நாங்க மறுக்க முடியாது, அது குறிப்பா அந்த படத்துல இந்த மாதிரி ரசிகர்கள் ரொம்ப கொண்டாடப்பட்டது வந்து படத்துக்கு சமமா அந்த படத்தோட ஸ்டில்ஸ் சார், நம்ம ஸ்டில்ஸ் ரவி சாரோட மகிமை, அந்த பாம்பை பிடிச்சி எடுக்கிற ஸ்டில் ஆட்டோ, அப்படி இப்படி கையை காய்ச்சிட்டு நிக்கிற அந்த கட் அவுட் ஸ்டில் ஆட்டோ, பல ஸ்டில்கள், அப்புறம் அது வந்து அந்த ஆட்டுப்பட்டி அந்த தோல் மேல போட்டுருக்க அந்த அந்த புள்ளி ட்ரெஸ் உள்ள அந்த ட்ரெஸ், அந்த கட்டப்புள்ள கூட்டு போல அந்த சாங் எடுத்த ஸ்டில்லு எல்லாம் ரொம்ப ப்ராப்ளம். அப்ப வந்து அந்த பிளாசா தியேட்டர்ல தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த தியேட்டர் வாசல்ல தான் அந்த கடையில சின்ன பிளாட்ஃபார்ம் கடையில் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி 2B சைஸ் எல்லாம் ஸ்டில்ஸ் விற்பாங்க. அதுக்கப்புறம் பல படங்கள் வந்து ரஜினி ஸ்ரீபிரியா காம்பினேஷன் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களா அமைஞ்சது. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு வைப், அதாவது கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அந்த அதை அமைஞ்ச ஒரு ஜோடின்னு ரஜினி ஸ்ரீபிரியா ரெண்டு பேரையும் சொல்றாங்க. அந்த பீரியட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜோடி அதுதான், எந்த ரோல் பண்ணாலும் வந்து பழைய பானுமதியினுடைய ஒரு ஜூனியர் வெர்ஷனா நான் வந்து ஸ்ரீபிரியா பார்ப்பேன். பானுமதி கிட்ட வந்து ஒரு சின்ன திமிர் இருக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல, ஸ்ரீபிரியா கிட்ட அவ்வளவு தெரியாது, அது வந்து பானுமதி உச்சத்தனா வச்சு இருக்காது, ஆனா கூட வந்து ஒரு சின்ன ஒரு கான்பிடன்ஸோட ஒரு திமிர் இருக்கும், அது வந்து பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும், அது திரையிலேயே இருக்கும், சினிமால பார்க்கும் போதே அந்த கேரக்டரைசேஷன் இருக்கும். அதுதான் இன்னும் கொஞ்சம் ஸ்ரீபிரியாவுடைய பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. குறிப்பா அவங்க படங்களை அவங்களோட அந்த டைலாக் டெலிவரிய கவனிச்சாங்கனால நீங்க சொல்ற அந்த விஷயத்த அண்டர்லைன் பண்ணி அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருந்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது பிரமாதமா சார். அதுக்கப்புறம் இதே நீங்க சொன்ன இந்த காம்பினேஷன், இந்த வெற்றி கூட்டணி, பஞ்சு அருணாச்சலம் சார், அப்புறம் வந்து எஸ்பி முத்துராமன் சார் சூப்பர் ஸ்டார், இந்த கூட்டணியில முதல் முறையாக படம் முழுவதும் வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம் பிரியா, இந்த படத்தை பத்தி